வீட்டில் போய் யாரை பிரச்சனைக்கு உள்ளாக்கலாம்? கணவனை பிரச்சனை படுத்தலாமா? மனைவியை பிரச்சனை பண்ணலாமா? அல்லது பிள்ளைகளை வழிவிலகி போக பண்ணலாமா? அல்லது சபைகளுக்குள்ள போய் இன்னைக்கு எந்த சபைக்குள்ள போய் ஒரு கலகத்தை ஏற்படுத்தலான்னு டெய்லி ஒரு கமிட்டி போடுறான். ஆண்டவர் கேட்கிறார், எங்க இருந்து வர்ற? பூமியெல்லாம் சுத்திட்டு வர்றேன். அப்படியா? புதுக்கோட்டை போனியா? போனேன் போனேன். நாளைக்கு அங்க ஜூப்ளி நடக்க போகுது, நாளைக்கு அங்க கல்யாணம் நடக்க போகுது, நாளைக்கு அங்க ஜபம் நடக்க போகுது. ஆமா, என்ன முடிவோட வந்திருக்கிற? என்ன முடிவு? என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், இன்னைக்கு புது வாழ்வு வேற உண்டாக்கிட்டாங்க. அல்லேலூயா. பழைய வாழ்வே இல்லைன்ட்டாங்க. யாருக்கும் பழைய வாழ்வே கிடையாதுங்கிறாங்க. அதை சொல்லிட்டு போலான்னு தான் பரலோகத்துக்கு வந்தேன். அப்படியா? அங்க ஒரு மிதி வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய மிதியோட வெளியில போய் இன்னைக்கு புதுக்கோட்டைக்கு புது வாழ்வு தான், பழைய வாழ்வு இல்லை. கைய வைத்து சொல்லுங்க, புதுக்கோட்டைக்கு என்ன உண்டு சொல்லுங்க. பழைய வாழ்க்கை இல்ல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது வாழ்க்கை, புது வாழ்க்கை தொடங்குது, தொடங்குது. ஐயா, இயேசுவை ஏத்துக்கிட்டா ஒரு மதம் கிடையாது. இயேசுவை ஏத்துக்கிட்டா வாழ்க்கையில அன்னைக்குதான் ஒரு புதிய ஆரம்பம். அல்ல இல்லையா சொல்லுங்க, ஒரு புதிய ஆரம்பம். இயேசு வந்தா தான் ஒரு புதிய ஆரம்பம். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல தான் பிறந்தேன். எங்க அம்மா அப்பா கிறிஸ்தவனா தான் என்னை வளர்த்தாங்க. ஆனாலும் கெட்டு சீரழிஞ்சேன். ஆனா எப்படி இயேசுவை தெரிஞ்சு ஓடி வந்தேன்? ஆண்டவருடைய அன்பை ருசிக்க எனக்கு தருணம் கிடைத்தது. வேதத்தை எடுத்தேன், இந்த விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை திறந்தேன், வாசித்தேன். இது எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துச்சு. ஆமென். இங்க இருக்கிற அநேகருக்குள்ள அந்த புது வாழ்க்கை, இன்னைக்கு கர்த்தர் புது வாழ்க்கையை கொடுக்கிறவர். அல்லேலூயா. பழைய வாழ்க்கை இல்ல, புது வாழ்க்கை, புது பலன், புதிய ஜீவியம், புதிய ஆசீர்வாதம், புதிய நம்பிக்கை. அல்லேலூயா. நம்பிக்கையே இல்லாம இருந்த உங்களுக்கு நம்பிக்கை. ஆமென். இங்க ஒரு ஐயா இருக்கிறார், ஐயா வாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கத்தோலிக்க குடும்பம். ஆனா இயேசுவை பத்தி ஜபத்தோட்டத்துல போய் கேள்விப்பட்டு சகோதரர் சேகர் அனுப்புறார், அங்க ஒரு சபை இருக்கு போங்க, அங்க உங்களை வாழ வைக்கும், அந்த ஊழியம் உங்களை வாழ வைக்கும். அல்லேலூயா. வந்தார், போன் பண்ணார், குடும்பத்தை போய் மரியசூசன சந்தித்த. அன்னைக்கு இயேசுவை சந்தித்ததுல இருந்து எத்தனை மாசம்? 3 மாசம். ஆஞ்சியோ பண்ணனுங்கிற எண்ணமே கிடையாது. இப்ப சாத்தானுக்கு தான் ஆஞ்சியோ பண்ற நிலைமை இருக்கு. கைய உயர்ந்து சத்தம் போட்டாலே சொல்லுங்க. கத்தர் கொடுத்த நல்ல கம்பீரமா கை தட்டி பாடுவார் அவர். ஆமென். இவர் வாழ்க்கையை தொட்ட இயேசு உங்க வாழ்க்கையை தொடுவா. இவருக்கு புது வாழ்க்கை கொடுத்த இயேசு உங்களுக்கு புது வாழ்வு தருவார். நல்ல கைய தட்டி ஆர்ப்பரிங்க. நல்ல முழு பலத்தோட கை தட்டி நல்ல கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. எல்லாரும் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. முழு பலத்தோட புதிய நாளை தந்தீரே நன்றி. இன்னும் முழு பலத்தோட கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, உயர்த்துங்க நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. Thank you. Thank you. Thank you. Amen. Amen.
பாவத்திலே காத்தீரே நன்றி ராஜா பாவத்திலே காத்தீரே நன்றி ராஜா அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா எல்லாரும் அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா ஆமே பாவாலே துதிக்கிறோம் நல்ல துதிங்க நல்ல துதிங்க நல்ல முழு பலத்தோட துதிங்க நாதா நல்ல வாய திறந்து துதிங்க பாவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி எல்லாரும் நன்றி இயேசு ராஜா தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா ஆமே தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா எல்லாரும் தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா ஆமே ஆவாலே துதிக்கிறோம் ஹோலி ஸ்பிரிட் நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா ஆமே ஆவாலே துதிக்கிறோம் நாதா உமக்கு நன்றி இயேசு ராஜா ஆமே நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி இயேசு ஆமே நன்றி இயேசு ராஜா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் முழு பலத்தோட நன்றி சொல்லுவோம் அன்புள்ள பிதாவே இரக்கத்தின் ஆண்டவரே எல்லா கணனித்திரை செய்வினை அசுத்தங்களை தைக்கிறனே சுமி நாமத்தில் கிருப தாங்கட்டோம் இயேசுவின் மூலம் பிதாவே அமர்வோம் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் அல்லேலூயா இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரப்போகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றின நம்முடைய தகப்பன் முகமுகமாய் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார் அல்லேலூயா ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54:17 சத்தமாய் வாசிக்க கேட்போம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லேலூயா தேவ சமூகத்தில் பல மணி நேரங்கள் இன்றைக்கு கண்ணீரோடு வெறும் கண்ணீர் தான் எனக்கு வந்தது வார்த்தையே வல்ல பெருமூச்சு அழுகை ஆண்டவரே என் தேசத்தை பாரு என் பட்டணத்தில் இருக்கிற மக்களை பாரு இன்றைக்கு ஒரு புது வாழ்வு தேடி வருகிற மக்களுக்கு நீங்க புது வாழ்வு கொடுக்கணும் ஆண்டவரே அல்லேலூயா புது வாழ்வை கொடுக்க அவரால் மட்டும்தான் முடியும் ஒரு ரெனியூ லைஃப் ஒரு புத்துயிரான ஒரு வாழ்க்கைய ஒரு மறுபடி பிறக்கிற ஒரு வாழ்க்கைய ஆண்டவரை நீர் மட்டும்தான் தர முடியும் அப்படி கண்ணீரோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த குறிப்பிட்ட வசனத்தின் மூலமாய் எனக்கு திரும்ப திரும்ப சில ஆலோசனைகளை கத்தர் கொடுத்த அல்லேலூயா இது ஒரு ஊழியக்காரனுக்கும் திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கும் ரட்சிக்கப்படுகிற ரட்சிக்கப்பட போகிற வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற யாவருக்கும் இந்த வாக்குத்தத்தம் உரிமையாய் சொந்தமாய் தேவன் கொடுத்திருக்கிறார் இந்த வாக்குத்தத்தில் ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று கர்த்தரே சொல்லுகிறார் அல்லேலூயா அந்த வசனம் முடிவில் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார் நிறைய இடங்கள்ல பைபிள்ல கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிங்கிற வார்த்தை வரும்
அப்படி அந்த வார்த்தை வந்த அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தரே நேரடியாக ஒவ்வொருவருக்கும் அதை சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே நேரடியாக ஒவ்வொரு மனிதனோடும் அந்த வார்த்தையை அவர் பேசுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு இலைப்பாறுதல் இல்லாமல் இந்த முழு பூமியையும் ஆக்கிரமித்துக் கொண்டு இந்த பூமியில யாரை கெடுக்கலாம் என்று வகை தேடி திரிகிறான் என்று ஆண்டவருடைய சீஷர்களில் ஒருவனாகிய பீட்டர் பேதுரு அதை கண்டுபிடிக்கிறார். ஏன்னா இந்த உலகத்துல அவனுடைய வேகம் அவனுடைய கிரியைகளை எல்லாம் இந்த பேதுரு அறிந்திருந்தார். ஆகவே ரொம்ப அழகா அவருடைய நிருபத்துல அவர் சொல்லுகிறார், இதோ ஒன்று பேதுருவின் புஸ்தகத்துல வாசிக்க விரும்புகிறேன், 5 தேவனாகிய கர்த்தர் 8 ஒரு தெளிவாய் ஒரு காரியம் சொல்லுகிறார், வாசிக்க விரும்புகிறேன். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். நாம் இந்த உலகத்துல எப்படி இருக்க வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன், நமக்கு இந்த பூமியில ஒரு எதிரி இருக்கிறான், அதை விளங்கிக்கணும். நம்ம இந்த பூமியில நமக்கு ஒரே ஒரு எதிரி தான். கைகளை உயர்த்தி சத்தமா இல்லையா சொல்லுவோமா? எந்த மனிதர்களும் நமக்கு எதிரி கிடையாது. அதை நம்புனாக்க நீங்க நல்ல வலதுகரத்தை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இந்த உலகத்துல நமக்கு சொந்தக்காரவங்க எதிரி கிடையாது. இந்த உலகத்துல மனிதர்கள் நம்முடைய எதிரி கிடையாது. இந்த உலகத்துல பக்கத்து வீட்டுக்காரவங்க நம்ம எதிரி கிடையாது. யாருமே நமக்கு எதிரி கிடையாது. அப்ப யார் தான் எதிரி? இந்த உலகத்துல நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான். அந்த எதிரிய பேதுரு ரொம்ப அழகா சொல்றாரு, எதிராளியாகிய பிசாசு. அவன் தேவனுக்கு மட்டும் எதிரி இல்ல, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எதிரி. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில வர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமா அவன் எப்போதும் போராட ஆரம்பிப்பான். உங்க வாழ்க்கையில வரக்கூடிய நன்மைகளுக்கு விரோதமா, உங்க வாழ்க்கையில வரக்கூடிய கிருபைகளுக்கு விரோதமா அவன் தன்னுடைய குதிங்கால தூக்க ஆசைப்படுறான். பேதுரு ரொம்ப அழகா எழுதுறாரு, வாசிக்க விரும்புகிறேன், ஏனெனில் ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல், கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். டெய்லி பிசாசுகளுடைய ஆதிக்கம், பிசாசுகளுடைய கூட்டம், அது என்ன செய்கிறது? இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம், நாளைக்கு என்ன செய்யலாம், ராத்திரி என்ன செய்யலாம்? தாவீது எழுதுறா, இரவின் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம். இத கண்டுபிடிச்சிட்டான். ஜெபிக்கிறவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, தன்னுடைய இருதயமாகிய பிரசங்க பீடம். அல்லேலூயா. தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்துறவன் தான் விலையேற பெற்ற பிரசங்கிய. கைய உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க பாக்கலாம். தன்னுடைய உணர்வுகள், தன்னுடைய இருதயத்தை உட்கார்ந்து ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு பலிபீடத்துல கண்ணீரை கொட்டி இருதயத்தை உருவாக்குகிறவன் தான் விலையேற பெற்ற பிரசங்கிய. அந்த இருதயத்துல கர்த்த நல்ல பொக்கிஷமாகிய நல்ல வார்த்தைகளை நிரப்புவார். எவ்வளவு ஜபிக்கிறோமோ அவ்வளவு வார்த்தைகளை இம்பாக்ட் நிரப்புகிற தேவன் அவர். அல்லேலூயா. அதனாலதான் நல்ல மனிதன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தை எடுத்து பேசுகிறான். பொல்லாதவர்கள் என்ன பண்றாங்க? தன்னுடைய இருதயத்திலிருந்து பொல்லாதவைகளை என்ன செய்கிறார்கள்? எடுத்து பேசுகிறார்கள். பரிசுத்த வேதத்தில் நம்ம தெளிவா வாசிக்கும் போது அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய எதிரிக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடையாது. ஏனென்றால் அவன் அகால பாதாளத்துல தள்ளப்பட்டிருக்கிறான். ஜான் வெஸ்லி என்ற ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்றாரு, பாவத்தை வெறுக்கிற ஒரு 10 இளம் பிரசங்கியாரை என் கையில கொடுங்க, நான் அந்த உலகத்தை மறுரூபமாக்கி காமிக்கிறேன். அல்லேலூயா. பாவத்தை வெறுக்கிற ஒரு 10 இளம் பிரசங்கியாரை என் கையில கொடுங்க, இந்த உலகத்தையே நான் என்ன செய்யறேன், மறுரூபமாக்குகிறேன். மோசே பாவத்தை வெறுத்தான், யோசேப்பு பாவத்தை வெறுத்தான், ஆபிரகாம் பாவத்தை வெறுத்தான்,
பாவத்தை வெறுத்த மனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா தேவன் உயர்த்தினார். அல்லேலூயா. உயர்வு என்பது எங்க வச்சிருக்கிறார்னா ஒரு தனி மனிதனுடைய இருதயத்துல வரக்கூடிய உணர்வு அவனை எந்த அளவுக்கு ஆராய்ந்து பார்க்க வைக்குதோ அந்த அளவுக்கு தேவன் அவனை உயர்த்திக்கிட்டே போற. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லு ஹல்லேலூயா. இன்னைக்கு தனி மனிதர்களாகிய நாம் தனித்தனியே உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்துல நம்மை உணர வேண்டும். அடுத்தவங்களை பார்க்கறது இல்ல, நம்ம உணரணும். நம்மை நிதானிக்கணும், நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம போய் உட்கார்ந்து ஆண்டவரே நான் எப்படிப்பட்டவன், சகாயராஜி எப்படிப்பட்டவன், எனக்கு மற்றவங்களை பத்தி பிரச்சனை கிடையாது, ஆண்டவரே நான் சகாயராஜி வந்திருக்கிறேன், நான் எப்படிப்பட்டவன், என் இருதயத்துல என்ன இருக்குது, வெளியில ஒன்று உள்ள ஒன்று இருக்குதா, நடிக்கிறனா, ஒரு நடிகனா இருக்கிறனா, உண்மையா இருக்கிறனா, வசனத்துக்கு எனக்கு ஒரு உண்மையான சுவாபங்கள் இருக்குதா. ஏனா என்னைக்கு ஒருத்தர் தன்னை சரி பண்றானோ அன்னைக்கு எதிர்க்கு முன்னாடி தைரியமா நிக்க தன்னை உருவாக்குகிறான். புரிஞ்சுக்கிட்டவங்க நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்ம எதிரி சாதாரணமானவன் இல்ல, நம்ம எதிரி ஒரு பெரிய பாவி இல்ல, நம்ம எதிரி ஏதோ ஒரு அசிங்கமான பாவத்தை செய்து கீழே விழுந்தவன் இல்ல. அவன் ஒரே ஒரு பாவம் தான் செய்தான், அதையும் வெளியில கூட செய்யல, மனசுலதான் யோசித்தான், நான் ஆண்டவருக்கு மேல இருப்பேன். அல்லேலூயா. அவருக்கு மேல நான் என்ன செய்வேன், உயர்வேன் அப்படின்னு மனசுலதான் நினைச்சான். அந்த தூதனுக்கு பெயர் சன் ஆஃப் மார்னிங், அவனுக்கு பெயர் லூசிஃபர். ஆங்கிலத்தில் அவனுக்கு சன் ஆஃப் மார்னிங், விடியற் காலத்து மகன். தேவனுடைய தூதனா இருந்தவன் மனசுல இப்படி நினைச்சா, ஆண்டவர் என்ன பண்ணார், அங்கிருந்து கீழே தள்ளி விட்டார். அங்கிருந்து இங்க விழுந்தவன் தான் பிசாசா மாறி இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இந்த முழு உலகத்தையும் கெடுத்துட்டு இருக்கிறான், இந்த உலகம் முழுவதையும் அசிங்கப்படுத்துகிறான், ஆத்திரத்தில் இருக்கிறான். யெகோவா தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தவன், பிதாவினுடைய மகிமையை தரிசித்தவன், கர்த்தரை முகமுகமா பார்த்தவன், ஆண்டவர துதியின் பாடல்களால நிரப்பின அந்த விடியற்கால மகனாகிய லூசிஃபர் இன்னைக்கு ஆத்திரமா இருக்கா, யாரை கெடுக்கலாம், யாரை கெடுக்கலாம், இன்னைக்கு டைம் டேபிள் போடுறான், இன்னைக்கு எந்த குடும்பத்தை கெடுக்கலாம், எந்த தெருவை கெடுக்கலாம், எங்க கொலை பண்ணலாம், யார் வீட்டில் திருடலாம், இதெல்லாம் திட்டமிடுகிறான். ஆனா தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் சொல்றத பாருங்க, எதிராளியாகிய பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிறான். ஆனால் இதை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. அவன் வைத்திருக்கிற முயற்சி யாரை எங்க விழுத்தாட்டலாம், கவர்ச்சி, இச்சை, சினிமா, கொலைபாதகம், பொருளாசை, வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு, எப்படியாவது யாரையாவது எந்த பாவத்திலேயாவது விழுத்தாட்டி அவர்களை தன்னுடைய வசமாக்கணும் சொல்லி துடிக்கிறான். இதுக்குதான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்பர் ஒன், முதலாவது இந்த பாதாளத்தின் வல்லமைகளை நமக்கு விரோதமா எழும்ப விடாதபடிக்கு தடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லு ஹல்லேலூயா. முதல்ல இந்த பாதாளத்தின் வல்லமை, மத்தேயு எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 16:18. The book of Matthew chapter 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கைகளை தட்டி தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. இந்த கல் அது இயேசு ஆகிய மூலைக்கல். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆண்டவர் சபைக்கு வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, தேவனுடைய சபையை
பாதாளத்தின் வல்லமைகள் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. எந்த சாதி பிசாசும் மேற்கொள்ள முடியாது. அவன் எத்தனை படையெடுத்தாலும் எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டினாலும் பாதாளத்தின் வல்லமைகள் மேற்கொள்ள முடியாது. காரணம், இயேசு பிசாசை பாதாளத்தின் வல்லமையை ஜெயித்தார். அல்லேலூயா. மத்தேயு 4:1, லூக்கா 4:1 வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியினால் அவர் என்ன செய்யப்பட்டார்? வனாந்திரமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகப்பட்டார். 40 நாள் உபவாசம் இருந்தார். பிசாசு அவரை பல வழிகளில் சோதித்தான், ஆனால் அவன் தோற்று போனான். அல்லேலூயா. சத்துரு தேவனை எதிர்த்து நிற்க முடியல, பிசாசு இயேசுவை எதிர்த்து நிற்க முடியல. ஆண்டவர் பிசாசுனுடைய கிரியைகளை அழித்தார். வேதத்தில் படிக்கும் போது மத்தேயு சுவிசேஷம் 8:16 படிக்கும் போது அவரிடத்துல பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வந்தாங்க, ஆனா அவர் என்ன செய்தார்? தமது வார்த்தையினால் அந்த அசுத்த ஆவிகளை துரத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே மத்தேயு சுவிசேஷத்துல 12:28 படிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய வல்லமையினாலே, தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை என்ன செய்தாராம்? துரத்தினார். I cast out the demons by the Holy